வணக்கம் நண்பர்களே, இனிய தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ முத்துமாலையம்மன் தசரா குழு, அகப்பை குளம், நாசரேத், தூத்துக்குடி மாவட்டம். இதை வந்து நாங்கள் பெட்டி பூஜைன்னு சொல்லுவோம். பெட்டி பூஜைன்னா என்ன? தசராவுக்கும் பெட்டி பூஜைக்கும் என்ன சம்பந்தம்? தசரானா காளிப்பறை தானே இருக்கும். இவங்க என்ன பெட்டி பூஜைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வீடியோவை ஒரு 10 நிமிஷம் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். பொதுவாகவே கிராமங்களில் ஊர் அம்மங்கோயில்னு ஒன்று இருக்கும், ஊர் காவல் தெய்வம்னு ஒன்று இருக்கும். ஊர் அம்மங்கோவில் தென்மேற்கு எல்லையில் அம்பாள் வடக்கு முகம் நோக்கியும், ஊர் காவல் தெய்வம் தென்கிழக்கு எல்லையில் சுடலை ஆண்டவர் கிழக்கு முகம் நோக்கியும் அருள் புரிவார். இந்த இரண்டு கோயில்களுக்குமே பொதுவான ஒரு கோவில் வீடு அப்படிங்கிறது ஊருக்கு நடுவில் இருக்கும். இந்த கோவில் வீடு எதுக்கு, அது எதுக்கு ஊருக்கு நடுவில் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், ஊர் அம்மங்கோயிலும் சரி, ஊர் காவல் தெய்வமும் சரி, ஊர் அம்மங்கோயில் தென்மேற்கு எல்லையிலையும் ஊர் காவல் தெய்வம் தென்கிழக்கு எல்லையிலையும் இருக்குது. இப்போ அந்த காலத்துலலாம் எப்படி அப்படின்னா, மின்சாரமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இரண்டு கோயில்களுமே ஊருக்கு எல்லையில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த திருட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே ஊருக்கு நடுவில் கோவில் வீடு அப்படிங்கிறத வச்சாங்க. இந்த கோவில் வீட்டில் தான் அம்பாளுக்கான நகைகள், சுடலை ஆண்டவருக்கான நகைகள், அம்பாளுக்கான ஐம்பொன் ஆபரணங்கள். நம்ம தலைமுறையில் ஐம்பொன் அப்படின்னாலே என்னென்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஐம்பொன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தங்கம், வெள்ளி, பித்தளை, வெண்கலம், செம்பு, இந்த 5 உலோகங்களும் சேர்ந்த. இப்போ நம்ம கோயிலெல்லாம் பார்த்துருப்போம், சாமி சிலை இருக்கும். சுடலை ஆண்டவர் கோயிலில் சுடலை ஆண்டவருக்கு முகம் வைப்பாங்க, அந்த கொடை நேரத்தில் தான். மற்ற நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பூடை மட்டும்தான் நிற்கும். அந்த கொடை நேரத்தில் ஒரு முகத்தோடு வச்சு அப்படியே ராஜ அலங்காரத்தில் சுடலை ஜொலிப்பார். அந்த முகமும் ஐம்பொன்னால் ஆனது தான். இதுதான் ஐம்பொன் அப்படிங்கிறது. இந்த எல்லா பொருட்களுமே அறப்பெட்டியில் வச்சு கோவில் வீட்டில் தான் ஊருக்கு நடுவில் தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு யார் தலைமையோ அவர்களுடைய பொறுப்பில் தான் கோவில் வீடுமே இருக்கும். இப்போ சில ஊரில் தர்மாத்தான்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் அறங்காவலன்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கோவில் வீடு, கோவில் நகைகள்னு எல்லாமே அவர்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் கொடை விழா அப்படிங்கிறது இந்த கோவில் வீட்டில் இருந்து தான் துவங்கும். கோவில் வீட்டில் இருந்து பூஜைகள் நடத்தி, இப்போ சுடலை ஆண்டவர் கோவில் அப்படின்னா அங்கே சுடலை மாடனுக்கு ஆடுற அந்த சாமி ஆடி, அவர் இந்த கோவில் வீட்டில் ஆடி அவருடைய தலையினால் தலையில் சுமந்து தான் கோயிலுக்கு எடுத்து செல்வாங்க. அதே போல் தான் இப்போ அம்மங்கோயில் அப்படின்னா அம்மனுக்கு ஆடுறவங்க சாமி ஆடி அவங்க தலையில் சுமந்து அம்மங்கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அதற்கு பின்பு தான் அந்த ராஜ அலங்காரத்தில் அம்மனுக்கு கொடை விழா நடக்கும். இதுதான் அந்த காலத்திலிருந்தே நம்மளுடைய பெரியவர்கள் நடத்தி வந்த பெட்டி பூஜை. இப்போ நிறைய ஊர்களில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க, அவர்களுடைய தேவைகளுக்காக மாற்றிக்கிட்டாங்க. நிறைய ஊரில் பெட்டி பூஜை அப்படிங்கிறதே மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலுமே பல கிராமங்களில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கிராமத்திலேயே நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் சுடலை ஆண்டவர் கோயிலுக்கு நடந்திருக்கு, நான் பார்த்துருக்குறேன். நம்ம அம்மங்கோயிலுக்கெல்லாம் மாற்றிட்டாங்க. அதுபோக அம்மங்கோயிலுக்கு வரலாறு, தனி வரலாறு, பெரிய வரலாறு இருக்குது. நம்ம கோயில் பற்றினதை நான் பிறகு சொல்கிறேன். இப்போ பொதுவாக பெட்டி பூஜை அப்படிங்கிறது இதுதான். அதைத்தான் நாங்கள் எங்களுடைய ஸ்ரீ முத்துமாலையம்மன் தசரா குழுவில், இது வந்து எங்களுக்கு 15 வருஷம் முடிஞ்சிருக்குது. 15 வருஷமும் நாங்கள் இதை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்வோம்னு நினைக்கிறேன். வீடியோவில் நீ ஆடிட்டுருக்கிறது எங்கள் செட்டுடைய அம்மன் தாயி செல்லப்பிள்ளை, நாங்கள் அன்போடு அழைக்கிற செல்லப்பிள்ளை, அம்மன் தாயி, உக்கிரமாக ஆடுற ஒரு சாமியாடி. இன்னும் அங்கே சுற்றி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பிள்ளைங்களும் பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லாருமே பசங்க ரொம்ப உற்சாகமான பசங்க. இன்னும் இந்த பெட்டி பூஜைக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த பெட்டி பூஜையுடைய சாராம்சம். அதவே நாங்கள் தசராவில் சரி, நமக்கு எப்போவுமே அந்த பழமையை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் பழமையே தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த கோவில் வீட்டில் இருந்து எங்களுடைய செட்டுடைய ஒவ்வொரு வருஷமும் யார் அம்மன் தாயினா அம்மன் தாய், இல்லை சுடலையாண்டவர்னா சுடலையாண்டவர். அது நிறைய செட்டில் நான் விசாரிச்சிருக்கிறேன். நம்ம உடம்புடி பக்கமும் சரி, தூத்துக்குடி பக்கமும் சரி, பல கிராமங்களில் போய் விசாரித்ததில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தசரா 10 நாள் போடுறீங்க,
ஒவ்வொரு சில காளிப்பறையில் வந்துட்டு சாமி ஃபோட்டோ வைக்கிறாங்க, சில காளிப்பறையில் சாமியுடைய முகமே தத்ரூபமாக வைக்கிறாங்க. 10 நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒவ்வொரு தனிப்பட்ட தனிநபருடைய அந்த வேஷத்துக்கான பொருட்கள் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டியில் வச்சு எங்கள் ஊருக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் இல்லை கோயில் வீடு இருக்குது, அந்த வீட்டில் வச்சுருவோம், வச்சுட்டு அடுத்த வருஷம் தசரா தொடங்குறதுக்கு நாளைக்கு கொடியேறுதுன்னா நாங்கள் இன்றைக்கோ அல்லது 2 நாள் முன்னாடியோ இந்த மாதிரி தான் செய்வோம்னு சொல்லிடுறாங்க. அதைத்தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். வர்ற தலைமுறைகளும் அடுத்த தலைமுறைகளையும் முறையும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பாதுகாப்பு மட்டுமல்லாது அது ஒரு ஒரு சரியான பராமரிப்போடு ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏன் அது எங்கே வச்சிங்க, இதை எங்கே வச்சிங்கப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு இருக்கும். இப்போ அந்த குழப்பம் அப்படிங்கிறதே இல்லை. அனைத்து பொருள் தசராவா காளிப்பறை பறைக்குண்டான பொருளா எல்லாம் பெட்டியில் இருக்கும்பா அப்படின்னு யாரை கூப்பிட்டு கேட்டாலும் தெளிவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் இதுவரைக்கும் உங்கள் ஊரில் வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாரும் உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்லை, தசரா முடிஞ்சிச்சா அதை அதை அப்படி அப்படியே கடலில் தூக்கி போட்டுருவோம், இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே நாங்கள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் முகங்கள், இல்லை இப்போ சில சாமி முகங்கள் அந்த 10 நாளைக்குன்னு சிலவங்க அந்த வாழைமட்டையிலலாம் சுடலை சுடலாண்டவர் கோயிலெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி அந்த 10 நாளைக்குன்னு ரெடி பண்ணுறவங்க சரி அது நம்ம 10 நாள் திருவிழா முடிஞ்சவொடனே எடுத்து போட்டு தான் ஆகணும். மற்றபடி நீங்கள் இப்போ முக்கியமான பொருட்கள்லாம் ஒவ்வொருத்தங்க வீட்டில் தான் தனிப்பட்ட முறையில் வைக்கிறோம், என் வீட்டில் கொஞ்சம் இருக்கும் உன் வீட்டில் கொஞ்சம் இருக்கும் அப்படி தான் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் கண்டிப்பாக கிராமங்களில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஊரில் பொதுவான ஒரு இடத்துல நீங்கள் உருவாக்குங்க, உருவாக்கி இந்த மாதிரி இந்த முறையை பின்பற்றுங்க, இது வந்து ரொம்ப ஒரு அருளாக இருக்கும். நாங்கள் 15 வருஷமாக அதைத்தாங்க செய்துட்ருக்குறோம். பெட்டி எங்கள் அம்மன் தாய் தூக்கிட்டாங்க தலையில், இனி நாங்கள் வந்து இதை எங்கள் அம்மன் ஊர் அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் 15 வருஷமாக ஊர் அம்மன் கோயிலுக்கு அம்மனுக்கு வளப்புறம் தான் காளிப்பறை போட்டுட்ருக்குறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படி தான் செய்கிறாங்கன்னு நினைக்கேன். அம்மா கோயிலுக்கு பக்கத்தில் போடுறாங்க, அப்படி இல்லைன்னா பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போட்டுட்ருக்காங்க. நிறைய ஊர்களில் நாங்கள் அதெல்லாம் இப்போ தசரா காளிப்பறை எப்படி போடணும் அதுக்குமே நிறைய பேர் நிறையா சாஸ்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் பெட்டி பூஜை அப்படிங்கிறது. அந்த இப்போ பெட்டியை எங்கள் சாமியாடி சமந்து கோயிலுக்கு நடந்து வந்துட்டுருக்கிறாப்புல இந்த பெட்டி பூஜை மரபு அடுத்த தலைமுறை, அதாவது நமக்கு அடுத்த இப்போ இருக்கிற பசங்கள்லாம் படும் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் இருங்க, தப்பே இல்லை. ஆனால் அந்த நடைமுறையில் இருக்கிற பழக்க வழக்கத்தை மாற்றணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒன்றாம் திருவிழா கும்பம் எடுக்கணுமா, ஒன்றாம் திருவிழா கண்டிப்பாக கும்பம் எடுங்க. அது யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இருக்கிறவனை வச்சு எடுங்க. அது வந்து அதுதான் மரபு. இப்போ தசரா அப்படின்னாலே ஒரு 10 நாள் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த 10 நாளையும் நம்ம குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட வேண்டாம். அந்த 10 நாளையும் கலந்துக்கூடணும்னு ஆசைப்படுவோம். கண்டிப்பாக அனைவருமே வாய்ப்பு இருக்கிற பிள்ளைங்க கலந்துக்காமல் இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அங்கே வக்கீல் வண்டுமுருகன்லாம் பாராட்டணும், அருமையாக வந்து கலந்துக்கிட்டாரு 10 நாளுமே. வாய்ப்பு கிடைக்காத பிள்ளைங்க வேணுக்குன்னு யாரும் வராமல் இருக்க மாட்டாங்க. அனைத்து பிள்ளைங்களுக்குமே ரொம்ப நன்றி. நம்ம விளக்கு பூஜை அன்னைக்கு தம்பி சுந்தர் ஒரு அழகான ஒரு ஐடியா கொடுத்தான், கண்டிப்பாக அடுத்த வருஷம் அதை செயல்படுத்துவோம் தம்பி. இன்னும் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆமாம், நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஐடியாவை அப்பப்போ கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நாங்கள் இந்த செட்டில் நம்ம செட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எனக்கெல்லாம் 17 வயசுன்னு நினைக்கேன், வயசே மறந்து போச்சு. அப்போ இப்போ இருக்கிற இந்த தம்பிமார்கள்லாம் அவர்கள் உங்கள் வேகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அந்த டைமில் கூட இவ்வளோ வேகமாக இல்லையப்பா அப்படின்னு, அதுதான் அந்த வளர்ச்சிங்கிறது ஃபாஸ்ட்டுங்கிற அதுதான். எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போனாலும் சரி அந்த நடைமுறை பாரம்பரியத்தை மட்டும் மாற்றாதீங்க, மற்றபடி நீங்கள் ஜாலி பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. தசரா அப்படிங்கிறதும் ஒரு வகையான சந்தோஷம்தான், ஆன்மீக சந்தோஷம். அதை நீங்கள் கொண்டாடுங்க, நாங்களும் கொண்டாடுறோம். அதனால தான் இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வருஷம் வருஷம் வரணும்னு நினைக்கிறதும் அதுக்காக தான். அம்பாளுடைய பெட்டி அந்த ஆபரணங்களை அம்மன் தாய் செமந்து காளிப்பறைக்கு உள்ளே வந்தாச்சு. ஓம் சக்தி பராசக்தி, எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்னும் 2020 தசரா எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். 2020 இன்னும் சிறப்பாக செய்வோம், ஒற்றுமையோடு செய்வோம். ஒற்றுமைக்கு ஒரு குறைவு இல்லை நம்ம செட்டில், இன்னும் ஒற்றுமையோடு செய்வோம், சிறப்போடு செய்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இனிய தமிழோடு இணைந்திருங்கள்.